தள்ளுபடி விலை கொடுக்கறாங்க இல்லையா, இதுல எல்லாம் கேள்வி கேட்க தேவையில்லை. 100 ரூபாய் பொருள் அவர் 50 ரூபாய் கொடுப்பான், சும்மாவும் கொடுப்பான், ஏற்கனவே சொன்னதுல உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஒருத்தன் வந்து அவனுடைய பொருள் அவன் எவ்வளவு கொண்டாலும் கொடுப்பான், அதுல என்ன செய்யறாங்க, பிரார் பண்றாங்க. என்ன பிரார் பண்ணுவாங்க, நேற்று வரைக்கும் 100 ரூபாய் போட்டு இருந்த ஸ்டிக்கர் பிச்சு கூட 200 ரூபான்னு ஒட்டி 100 ரூபாய்க்கு தருவாங்க. நேற்று வரைக்கும் அதுல ஸ்டிக்கர் 100 ரூபாய்தான் ஒட்டி இருக்கு, இன்று முதல் ஆடி தள்ளுபடி போட்டு என்ன செய்வாங்க, ஸ்டிக்கர் அப்படிங்கிறான் சொல்லிட்டு புது ஸ்டிக்கர் எடுத்து 100 ரூபாய் ஜாமான்ல 200 ரூபான்னு ஒட்டி நீங்க போய் கேட்ட 100 ரூபாய்க்கு தான் தருவாங்க அவங்களா. அது வந்து ஏமாத்துற நிஜமாகவே ஒருத்தர் என்ன செய்யலாம், எல்லாரும் இப்படி செய்யல, இப்படி செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சில பேர் என்ன செய்யறாங்க கேட்டா, பழசா போனா அது வந்து மார்க்கெட் இருக்காது, டிசைன் எல்லாம் போயிருக்கும். ஒரு ஜவுளி கடையை பொறுத்தவரை, குறிப்பா ஜவுளியை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல டிசைன்லாம் மக்கள் எடுத்துட்டு போயிருப்பாங்க, தேங்கி கிடக்கு வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி டிசைனா இருக்கும் பொழுது என்ன, நிறைய சம்பாதிச்சிட்டோம், இதை தள்ளி விட்டா தான் ஃப்ரெஷ்ஷா நல்ல டிசைன் போடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தள்ளுபடி செஞ்சு கொடுத்தா அது யாவாருடைய உரிமை. அசல கீழே கூட கொடுப்பாரு, சும்மா கூட கொடுப்பாரு, ஒரு புறவை 100 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேங்கிறது போல 10 ரூபாய் கூட எடுத்து சொல்லுவாரு. அப்ப அதெல்லாம் தப்பு கிடையாது, இலவசமா கூட ஒன்னு எடுத்தா ஒண்ணு புரியும்பாரு, அது அவருடைய உரிமை இல்ல. ஒரு வியாபாரி சும்மா கொடுக்கலாம், லாபம் வைக்கலாம், லாபம் வைக்காம இருக்கலாம், அதை போய் எந்த வகையில வட்டி நிற கூடாது. நீங்க எல்லாம் ஏமாத்துறாரு, அவரு ஏமாத்தலையே, 50 ரூபாய்க்கு தர்றாரோ இல்லையா, ஏமாத்துற எப்ப வரேன், அவரே 50 ரூபாய் விலை போட்டுட்டு அது இந்த தள்ளுபடிங்கிற பேர்ல 100 ரூபாய் ஆக்கி அப்புறம் 50 ரூபான்னு ஏமாத்துறான்னு அர்த்தம். நீ பாதி போய் சொல்ற, உள்ளதையே சொல்லி பாதியை தள்ளுபடி கொடுத்தா என்ன, அது எந்த விதமான தப்பு கிடையாது. தள்ளுபடி பண்றவங்க எந்த வகையில என்ன செய்யாது, மோசடியில வராது. அப்ப இந்த வட்டி அடிப்படையில் வழங்கி கொடுத்தோம், அது 3 அடிப்படை சொல்லியிருக்கோம். ஒண்ணு பிறர் பொருள் நமக்கு ஹராம், ரெண்டாவது வந்து யாரே ஏமாத்தி நமக்கு வறுமையானால் அது ஹராம், மூணாவது வட்டி வறுமையானால் ஹராம். இந்த 3 விஷயம் முடிஞ்சிருச்சா.